விஜயகாந்த் அப்போ ஒரு 10 படம் பண்ணி கொஞ்சம் அந்த நிலைமையில இருக்காரு. ரொம்ப வெறுத்து போய் திரும்பி மதுரைக்கே போயிடலான்ற அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே தெலுங்கு பாத்துட்டீங்க, ஒரு ஃபேமிலி ஹீரோவை ஆக்ஷன் ஹீரோவை வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் படம் பண்ணாரு. இந்த கதை சூட் ஆகுது, ஸ்கிரீன் பிளே அந்த படத்தை ஹிட் பண்ணுச்சு. யார் நடிச்சாலும் படம் போடும். எனக்கு வெறும் 1000 ரூபாய் கொடுங்கண்ணே, விஜயகாந்துக்கு 1000 ரூபாய் கொடுங்கண்ணே, ரெண்டு பேருக்கும் டியூரிங் ப்ரொடக்ஷன் 1 பைசா கூட கொடுக்காதீங்க, நாங்கள் படம் முடிச்சு உங்களுக்கு தர்றோம், வியாபாரம் பண்ணுங்க. அப்போல்லாம் படம் முடிச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன் போடுவாங்க, படம் நல்லா இருந்துச்சுன்னா டப்பு டப்புன்னு வாங்கிட்டு போயிடும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இருந்த காலங்கள். அதே மாதிரி படம் முடித்தோம், ஒரு பெரிய லாபத்துக்கு விற்றாரு, எனக்கு என் சம்பளத்தை கொடுத்தாரு, விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் சம்பளம் கொடுத்தாரு.